காட்டு கஞ்சாவ கருந்துட்டயா? உங்க கையில கட்டை இருக்குல்ல, நீங்க கட்டை கட்டி அடிக்கிறீங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு கொட்டை இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு ஒரு கட்டை இருக்கு. அந்த உள்ள வச்சிருக்க அந்த கொட்டை. சரி சரி சரி, ஓகே. அந்த கொட்டையை ஓட்டை வச்சுக்கியா? எங்க இருந்து வர்றீங்க? யாரு நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? நானா? பூலோகத்துல இருந்து வரையா? பூலோகத்துல இருந்து? பூலோகத்துல இருந்து வரையா? சரியா போச்சு, தெரிஞ்சு வச்சு. இவர் பூலோக சாமின்றது சரியா தெரிஞ்சு வச்சா? எப்படி? நாங்க தான் பூலோக வாசி. நாங்க தான் பூலோகத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஏ, நான் மேலூர்ல இருந்து வந்தியா? அப்ப கொட்டாமுட்டி பக்கத்துல இருக்க மேலூர்ல இருந்தா? கொட்டாமுட்டியா? கொட்டாமுட்டின்னு வந்து நினைச்சுக்க. கொட்டாமுடி என்ன தெரியுமா? கொட்டம்னா சேட்டை, பட்டினா ஊரு. கொட்டாமுடி சாமனை தெரியுமா? அந்த ஊர்ல இருந்திருக்கேன். கொட்டத்தை அடக்க முடியுவேன். நீங்க கொட்டத்தை அடக்க முடியும். சட்டம் போட்டு பேசணும்னா உங்களை வட்டம் போட்டு நிப்பாட்டி விடுவேன் இந்த இடத்துல. சரியா, சட்டம் போட்டு பேசணும் நினைச்சா வட்டம் போட்டு நிப்பாட்டுவேன். வர்றீங்கல்ல, எந்த மேலூர்ல இருந்து வர்றீங்கன்னு? மேலூர்னா மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க, நீங்க முத பூலோகம் அப்படிங்கல்ல? சரி சரி சரி. ஆமா, அதனால மேலூர்ல இருந்து வர்றீங்க. மேலூர்ல, மேலூர்லிருந்து மேலூலகம். சரி சரி, அது கேட்டேன். உங்கள் தொழில்? தொழில்? ஏன் தொழில் கலகம் பண்றதியா? சரியா போச்சு. ஆரம்பத்திலே கலகம் தானே. ஏன் கரவனூர்ல போற அரங்கேற்றத்தை நடத்த ஆரம்பிச்சனைக்கே ஒரு கலகத்தை உருவாக்கி விட்டு நாலு பேரை மண்டையை உடச்சுக்கிட்டு போனோம். இந்த ஊர்ல இருக்கிற அரங்கேற்ற நாடகத்துலாம் நாலு பேரை மண்டையை உடைப்பாங்கடா, நாட வைக்காங்கன்னு சொல்லிட்டு சேஷன்ல பிரிஞ்சு தராம உடத்துக்க. இரியா இரியா, கலகம் பண்றேன்னா விவரமா கேளு, சொல்றேன். என்ன கலகம்? என்னுடைய கழகம் வந்து நன்மையில முடியுமையா? கடைசியில நாலு கழகம் நற்கழகம். எப்படி நற்கழகம்? இப்ப நாங்கெல்லாம் கிராமத்துல கலகம் பண்ணுவோம், சாமியோட ஏற்பாடு பண்ணுவேன், ஊர் கூட்டம் போடுவேன். அதுல ஊர் கூட்டம் போடையில ரெண்டு பேரும் கிளச்சி விடணும்னு வந்து உட்காந்துருப்பேன். சரி, ஏற்கனவே கொரோனா வந்து ரெண்டு வருஷமா வந்து வேலையை மட்டும் வெட்டியும்ல, காசு பணம் கையில இல்ல. சரி, சாமி சொல்றாங்க, ஏற்கனவே போட்ட வரிய கணக்கே காட்டல. இந்த வருஷம் 2000-3000 போட்டாங்கன்னா எங்க இருந்து கட்டுறது? இந்த வருஷம் ஆட்டைய கிளச்சி விடு, அடுத்த வருஷம் பாப்போம் கூட சாமி கூட அப்படின்னு சொல்லி கிளச்சி விடுவேன். டேய், 2 வருஷமா கொரோனா வந்து நோய் நொடி வந்து ஊர் போய் ஊரா செத்து போனேன். இந்த வருஷமாலும் சாமியை கும்பிட்டு கையால் சோத்தோட சோகமா இருப்போம்டான்னு சொல்லி நாங்க சொல்லி சொல்லி பாப்பா கேட்க மாட்டேன். அப்பயும் நோண்டி விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் தான் சொல்ல சொல்ல கேட்காம கம்பெடுத்துக்கிட்டு அடிப்போம். அடி வாங்கிட்டு நாங்க கம்பெடுத்துக்கிட்டு அடிப்போம். நீங்க எதை கொண்டு அடிப்பீங்க? நான் சொல்லால அடிப்பியா? உங்க கலகம் சொன்னீங்கல்ல, நாங்க கல்ல எடுத்துக்கிட்டு எரியுமா? நான் சுள்ளால அடிப்பேன். நாங்க கத்தி எடுத்துக்கிட்டு குத்துவோம். நான் புத்தியால கலகம் பண்ணுவேன். அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுவான். அருவாளத்து வெட்டுவியா? போயா, நீ அருவாளத்து வெட்டு பாத்தியா? அந்த புத்தி உன்னை சரி பண்ணி சொல்ற கலகம் பண்றவங்க இருக்க வீட்டுல இருக்க அண்டா அண்டாவெல்லாம் கொண்டி அடகு கடையில அடகு வச்சுட்டு கொண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டி காசை கட்டிட்டு ஆளுக்கு நாலு சாத்து வாங்கி சமரசி ஆகி சந்தோஷமா வர எங்க கலாம் அங்க முடியும் செலவுல முடியும் உங்க செலவுலாம் முடியுது கழகம் இல்லையா? சரி, அந்த மாதிரி தானே இருக்கேன். நான் வந்து மேலோகவாசி கழகம். இப்படி சொன்ன பாத்தியா, சாமி கூட நடக்கும் போது நாங்க கிளச்சி விடுவான். அப்படி இல்ல, அந்த கிளஞ்சு போற பாரு, அவனை பூரா கூட்டி என்ன சொல்ற அறுத்தவன் இல்லையா? தமிழ் நல்லா உச்சரிக்கணும். வெறுத்தவன், மூன்று ராசியும் வெறுத்தவன். அப்ப மூணுமே வெறுத்துட்டிய? பொன்னாசி பொருளாசை மண்ணாசி மூணு வெறுத்தவன் சொல்றேன். அப்ப மூணு இல்ல, மூணு சொல்றாசி வெறுத்தவன் மூணு இல்ல. இல்ல ஒரு ஆசையில வெறுத்து பிரம்மச்சாரியா போய்
கடாச்சம் எங்க அம்மா வந்து கலைவாணியா நீ பேசுறீல அம்மா கலைவாணியா பக்கத்துல உள்ள ஒரு பொட்டக்கலைய காணந்தாங்க நான் வரையிலே அந்த கலைவாணி இல்லையா கலைவாணி 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 64 தலைமை கலைக்கும் அதிபதியான கலைவாணியா ராமகரசி நீ பேசுறதுயா தார்மீக அம்மா தாயா நான் பேசுறது அம்மா தான் காரணா பிரம்மன்யா சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டிகர்த்தா தாவரம் 5 ஜீவராசியும் என்ன படைக்கிறாங்க மரியாதை போயிரு அதாவது ஊத்தைக்குடியிலே வண்ணை எடுத்து உதிரக்குடியிலே உண்டை சித்து வாய்த்த குமார மண்ணும் பாட வரையாற்றுக்காத பாடாத பாம்பே என்று பிண்டம் பிடித்து இந்த பாலா கிட்ட முண்டா கொண்டது அப்பையா முண்டா முண்டா முண்டம்மா என்ன சட்டி டீசர் மாட்டி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி முண்டமா இருக்கல தீர் கொடுக்குறேன் எங்க அப்பேன்னு எங்க ஆத்தா நிலத்துல எங்க நீங்க போன நேரத்துல செம்மை கணேஷ் எந்த சுத்தி
ஜெமினி கணேசன் என்ன எதை யாரையா சொல்ற? நீங்க யாரும் சொன்னீங்க? நான் சாவித்திரியா சொல்றியா? குறிப்பிட்ட நேரத்துல இறந்துருவான் கேட்க மாட்டீண்டா? அப்புறம் அவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவர் காமிச்சியா? காயத்ரி மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை வந்து ரெண்டு இடத்துல காயத்ரி மந்திரம் சொன்னேன். சத்தியவான் சாவித்ரி வந்து அவன் மனம் முடிக்க போகும் போது அவளை மனம் முடிக்காத அவன் குறிப்பிட்ட நேரத்துல இறந்துருவான், அவனை மனம் முடிச்ச விதவி ஆயிருக்கடி அப்படின்னு சொல்லி அவன் வந்து காயத்ரி மந்திரம் சொன்னேன். இன்னொரு இடத்துல காயத்ரி மந்திரம் சொன்னேன். மந்திரத்தை ஜெபித்து அதன் பின்னாடி எனக்கு அவன் அப்பா இரண்டி கேட்கியா, எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயண் சொல்லியடா, நாராயணன் உரைச்சுறான்யா, நாராயணன் பாலவள்ளி முருகனும் எல்லாரும் துணையிருந்து மேலும் வளர அன்பன் தம்பி அரசு முத்துப்பாண்டி அவர்கள் இன்னும் நிறைய நாடகங்கள் அவருடைய அன்பளிப்பு நிறைய போடுவாரு, நிறைய சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறி இருக்கட்டும். என்ன கேட்டீங்க? தெரியுங்களா யாரையா சொன்னா? தானையா எங்க அப்பா தெரியுமா? சொல்லியா எங்க அப்பா பேர் நம்பி. எங்க அப்பா பேரு நம்பி. எங்க அம்மா பேரு சொல்லியா? அங்கே முகனே. ஓ பேரு எனக்கு மேல நாலு மூத்தவங்க முந்தி பத்தவங்க எனக்கு கீழே மூணு. அந்த மேல நாலு பேர் அதே மேலே அதே பாட்டு பாத்துட்டு ஆசை பாட்டு போய்க்கிட்டே இந்த அண்ணன் தொல்லைங்களே. சரி எனக்கு கீழே போட்டு இருக்காங்கல்ல, அதுல ரெண்டு பேரும் எந்த நேரம் பார்த்தாலும் உண்மை பண்ண மாதிரி ஒவ்வொன்னு கம்பனே இருக்காங்க. மூல வளர்ச்சி இல்லாத வயசுல இருக்கு. அந்த நடுப்பு இருக்கானே ஒரு பணியாரம் உடம்புல என்ன பூசி இருக்கே? சந்தனம்யா. சந்தனம் இதுக்கு முத அது எப்படி இருந்துச்சு? இந்த சந்தனம் இதுக்கு பூசுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? திடம பொருள் அடிச்சு நீர் பொருள் ஆகி நான் பூசிருக்கேன் மேல. இந்த பூசணெல்லாம் பூசுறதுக்கு முன்னாடி இந்த சந்தனம் எப்படி இருந்துச்சுன்னு என்னையா? நான் தமிழ் தானே பேச முடியும். சந்தனம் வந்து திட பொருள் அரிச்சுட்டேன். சந்தனம் உடம்புல பூசிருக்கீங்க, உடம்புல பூசுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு? கெட்டியா இருந்துச்சு.
தண்ணி கட்டியாச்சுன்னா சந்தனம் கட்டியாச்சுன்னு சொல்லி தண்ணியை ஊத்தி கரைச்சு குடிச்சிட்டிய. தண்ணி கட்டியாச்சுன்னா தண்ணி கட்டியாச்சு, தண்ணி எப்படியா கட்டியாக? இயற்கையா இருக்க தண்ணி எப்படி கட்டியாக? அது ஒரு சிறைய செயற்கையா மாற்றும் போது தண்ணியை வந்து பலவிதமா மாற்றலாமியா? அத தமிழ்ல என்ன சொல்றது, புளிசாதம் வீட்டுல வச்சா அது பலவிதமா மாறுமியா? இல்ல சாமி, இப்ப நீங்க உடம்புல பூசுறதுக்கு முன்னாடி சந்தனம் கட்டியா இருந்துச்சு. ஆமா, சந்தனம் கட்டியா இருக்குன்னு சொல்லி தண்ணிய ஊத்தி கரைச்சு உடம்புல பூசிட்டீங்க. ஆமா, தண்ணி கட்டியாச்சுன்னா என்ன செய்யணும்னா மம்படியை தூக்கி தோல்ல ஒட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஓயா, தண்ணி கட்டியாச்சுன்னா மம்படி தோல் ஊதிக்கல இருமா? விவசாயிக்கிட்டே தெரியும் இந்த விவரம். வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் அங்க தண்ணி கட்டியாச்சுன்னா வயிறு புடுக்கிற விளையாடு. தண்ணி கட்டியாச்சுன்னா, தண்ணி கட்டியாச்சுன்னா தண்ணி ஒரு விவசாயி வந்து வயக்காட்டுல நடவு நடறாருன்னா என்னப்பா நடவு நட்டாச்சான்னா இன்னைக்குதாப்பா நடவு நட்டான், இன்னைக்குதாப்பா நடவு நட்டான், நடவு நட்டம்னு என்னைக்கு நட்டம் சொல்றான்னா அன்னைக்கே நட்டம்தான். Thank you.
என்னைக்கு சரி நீ மணப்பாற ஏரியாவ உள்பாவுடைய காலம்னே ஒண்ணு எனக்கு தெரியும். நீ தூக்கி பேப்பு கூட வச்சுட்டா நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்குல்ல. ஓ சாமியா? ஓ சாமி இல்ல, நம்ம இடத்து பிரம்மாவுடைய மகன் நாரத மகரிஷி. ஓ நாரதரா? ஓ நாரதர் இல்ல, நாரத மகரிஷி. சுவாமி வாருங்கள் சுவாமி. அவர் பேர் என்ன? பாப்பா அக்கா கூப்பிடுங்க. All right.
தங்கச்சி நம்ம இடத்துக்கு இவ்வளவு நாள் நீ எங்கிட்டு தெரிஞ்ச பேசுறாரு நீ போகல எவ்வளவு பேச்சா பேசுறாரு இப்பவே உங்ககிட்ட பேச்சுன்னா எப்படி இருக்கு சரி காட்டி பட்டு உடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து